சிக்கன் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. அரை கிலோ சிக்கன்ல அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஆச்சி கபாப் மசாலா 3 டேபிள்ஸ்பூன், 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகுத்தூள், இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள்ஸ்பூன், ரவை 1 டீஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 1 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு, 1 டேபிள்ஸ்பூன் தேங்காய் எண்ணெய். எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு அரை மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சிடணும். கடாயில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக ரிஃபைண்ட் ஆயிலும் சேர்க்கலாம். தேங்காய் எண்ணெய் சேர்க்கும் போது நல்ல மணமாக இருக்கும். கொஞ்சமாக கருவேப்பிலை, ஊற வச்சிருந்த சிக்கனை ஒன்று ஒன்றா போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இந்த அளவுக்கு வந்ததை எடுத்து மாற்றி வச்சுருங்க. அதே கடாயில் நீல வாக்கில் கட் பண்ண 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்துருக்குறேன். 4 வத்தல் மிளகாவை இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துருக்குறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, நல்லா எல்லாம் ஃப்ரை ஆனதும் பொறிச்சு வச்சுருந்த சிக்கனை சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இந்த மாதிரி சிக்கன் செஞ்சு பாருங்க, டேஸ்ட்டு நாக்கிலே இருக்குங்க. கடைசியாக கொஞ்சோன்னு முந்திரி பருப்பு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா செஞ்சு பாருங்க. வீடியோவை லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. தேங்க்யூ, கீப் வாட்சிங்.